யாம் பிரய பிராபகாஸ்து நமஸ்ரீ நிதயே நமகாம் அன்புள்ள விஜய் தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள் வைகுண்ட ஏகாதசி என்பது பற்றி நாம் எல்லோரும் தெரிந்து கொண்டிருப்போம் வைகுண்ட ஏகாதசியில் பரமபத வாசல் திறக்கிறாங்க சொர்க்க வாசல் திறக்கிறாங்க அப்போ கோயில் பெருமாள் சொர்க்க வாசல் மிதித்து போகிறார் அந்த பெருமாள் பின்னாடியே நாமளும் போயிட்டால் நாமும் சொர்க்கத்துக்கு போயிடலாம் நரகம் போக மாட்டோம் அப்படின்னு பலர் நம்புகிறாங்க அதுக்காக வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கோயிலில் கூட்டம் வடக்கு பக்கம் ஒரு வாசல் கோயில்கள் இருக்கும் பெருமாள் கோயிலில் அந்த வடக்கு வாசல் வழியாக போனால் வைகுண்டம் வடக்க தான் இருக்கும் நமக்கு அதனால் வைகுண்டம் போயிடலாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் இறுதியில் அன்றைக்கே வைகுண்டம் போகிறதா தான் யார் போவாங்க இந்த வாழ்க்கையின் இறுதியில் அப்படின்னு நம்பி போகிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க அது என்ன அந்த வைகுண்ட ஏகாசிக்க ஏற்றம் அன்று வைகுண்டம் கிடைக்கிறதுங்கிறது எப்படின்னா ஒரு நம்பிக்கை இருக்குது நம்மாழ்வார் வைகுண்டம் போன நாள் அப்படின்னு நம்மாழ்வார்காக பரமான் வைகுண்ட வாசலை திறந்து அழிச்சு போனான் நம்மாழ்வார் பகவான் ஒரு வார்த்தை சொன்னார் என் அப்பா என்னுடைய பின்னோர்கள் என்னை சார்ந்தவர்கள் அவர்கள் எல்லோரையும் நீ இதே மாதிரி கவனிச்சுக்கணும் அதனால தான் அன்றைய தினம் பெருமாளோட வைகுண்ட வாசலை மிச்சிட்டா நாமும் எப்படியோ பிரபத்தி செய்து எம்பெருமானை நிச்சயமாக இந்த ஜென்மத்தி நிதியிலே பெறக்கூடிய பாக்கியம் பெற்றுடுவோம் அதனால் எல்லோரும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அன்று கோயில்களிலே குழுவுகிறார்கள் இந்த வைகுண்ட ஏகாசி தொடங்கி பத்து நாள்கள் கோவில்களிலே அந்த காலத்தில் பகலில் அத்தியன உற்சவம்னு வச்சுருப்பாங்க அதாவது சமஸ்கிருத வேதத்தை பகவான் முன்னாடி பாராயணம் பண்ணுவாங்க இரவில் திருவாய்மொழியில் தினம் நூறு பாட்டு வீதம் இராப்பத்து என்று திருவாயுமொழி முழுக்க பகவான் சன்னதியில் ஒரு நாளைக்கு நூறு பாசனமாக பத்து நாள் விண்ணப்பம் பண்ணுவார்கள் ஸ்ரீரங்கத்தில் இந்த உற்சவம்தான் பெரிய உற்சவம் இந்த ஏகாசி தான் பெரிய ஏகாதசி பெருமாள் இருக்கிற இடம் பெரிய கோயில் பெருமாள் பெரிய பெருமாள் இந்த வைகுண்ட ஏகாசி திருநாளில் பகவானுக்கு தினம் நூறு பாட்டு வீதம் பாடி திருவாய்மொழியை பூர்த்தி பண்ணுற அன்னைக்கு ஆழ்வார் வைகுண்டம் போவதை அப்படியே தத்ரூபமாக சன்னதிகளில் நமக்கு காண்பிப்பார்கள் ஆழ்வார் வைகுண்டம் போகிற பொழுது தனக்கு நடந்த உபச்சாரங்களை வரணிக்கிற பாசுரங்களை அதாவது பத்தாவது நூறு பாசுரத்தில் ஒன்பதாவது பதிகம் சூழுசும் பணி முகில்னு தொடங்கும் அந்த பாசுரத்தை சொல்லி ஆழ்வார் மெல்ல எம்பெருமான் திருவடியை அடையிற காட்சியை காண்பிப்பார்கள் அதன் பிறகு எம்பெருமான் திருவடியில் ஆழ்வார் இணைந்தார் பேரானந்தம் பெற்றார் அதை ஆழ்வார் பாடுகின்ற முனியே நான்முகனே அப்பா என்கிற பதிகத்தை அதுக்கப்புறம் பாடுவாங்க அதற்கப்பறம் ஆழ்வார் மோட்சம் அடைஞ்சிட்டார்னு ஆழ்வார் மேலே அவர் துளசியாலே மூடுவாங்க இப்படி ஆழ்வார் எம்பெருமான் திருவடி அடைவதை ஆழ்வார் திருவடி தொழுதல் என்று சொல்வார்கள் இது எல்லா திருத்தலத்துலேயும் உண்டு ஆனால் திருக்குடந்தையில் மட்டும் ரொம்ப ஸ்பெஷல் கும்பகோணத்தில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டால் இப்படி ஆழ்வார் எம்பெருமான் திருவடி தொழிற காட்சியே பல கோயில்களை நாம் பார்க்கும்பொழுது பொதுவாக பெருமாள் மட்டும்தான் இருப்பார் அந்த பெருமாள் திருவடி வாரத்தில் ஆழ்வார் திருவடி தொழுவார் இது பல கோயில்களில் நடக்கும் இப்போ மண்டபத்துக்கு எழுதொழுனால் ஸ்ரீரங்கத்தில் இப்படித்தான் ரங்கநாதன் மட்டும் தான் எழுத ஆனால் கும்பகோணத்துக்கு என்ன சிறப்பு இல்லைன்னா அந்த கும்பகோணத்தில் பெருமாள் உபயநாச்சிமார் ஸ்ரீதேவி பூதேவி பக்கத்தில் கோமலி தாயார் எழுந்தருளி இருப்பார் இருப்பார்கள் வைகுண்டேது பறையலோகே ஸ்ரீயா சார்த்தம் என்று நீயும் திருமகளும் நின்றாயால்னு பிராட்டியோடு கூடிய பெருமான் திருவடியைத்தான் தான் நம்ம அடையிறோம் அது அப்படியே தத்ரூபமாக பார்க்கக்கூடியது திருக்குடந்தையில் திருக்குடந்தையில் இந்த ஆழ்வார் திருவடி தொழில் நிகழ்ச்சி மார்கழி மாதம் பதினைஞ்சாந்தேதி தான் வரும் மற்றைய கோயில்களெல்லாம் வைகுண்ட ஏகாசியை பொறுத்து இந்த நாள் மாறும் ஆனால் கும்பகோணத்தில் மட்டும் டேட் மார்கழி மாதத்தில் பதினஞ்சாவது நாள் எல்லே இளங்கிலேயே என்கிற திருப்பாவை பாசனத்தன்று இது ஒரு பேரதிசயமாக நடக்கும் காரணம் என்னென்னா கும்பகோணத்தில் மட்டும் இந்த ராப்பத்து மார்கழி மாதம் பதினொன்னுலேருந்து இருபது வரைக்கும் அதே மாதிரி பகல் பத்து மார்கழி ஒன்றுலேருந்து பத்தாம்தேதி வரைக்கும் காரணம் அந்த இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து பகவானுக்கு அங்கே சூரியன் பண்ணக்கூடிய தனி திருவிழா அது ஒரு பிரம்மோதவம் சூரியன் நடக்கக்கூடிய சங்கரமணோத்ஸவம் அதற்கு குந்தகம் இல்லாமல் அது திருவிழா நடக்கிறது ஆனால் நீ சொன்னதில் ஒன்று உதைக்கிறது என்ன உதைக்கிறது திருவாயுமொழி பாடத் தொடங்கி பத்தாவது நாள் தானே ஆழ்வார் மோட்சம் பகல் பத்துன்னு சொல்லக்கூடிய முதல் பத்து நாள் பிரபத்தில் முதல் ரெண்டாயிரம் சொல்லுவாங்க திருவாயுமொழி முடிகிறது அடுத்த பத்து நாளில் அப்போ இருபதாம் தேதி தானே ஆழ்வார் திருவிழ்தூழல் வரணும் நீ எல்லையிலேயே வரும் பதினஞ்சுலேயே வரும்னு சொன்னையே அப்படின்னு சில பேர் கேட்கலாம் காரணம் என்னென்னா அன்றைய தினம் திருவாய்மொழியில் ஐந்தாவது நூறு பாட்டுகள் விண்ணப்பம் பண்ணுவார்கள் அதிலே உள்ள எட்டாவது பதிகம் ஆறாவது என்பது அந்த பதிகம் திருக்குடந்தயம் பெருமானைப் பற்றியது ஆகையினால்தான் அந்த பதினைந்தாம் திருநாள் திருக்குடந்தயம் பெருமானைப் பற்றி ஆழ்வார் பாசுரம் பாடி அவருடைய திருவடி அடைந்ததை ஆழ்வாரை வர்ணிப்பதை சொல்லி அந்த நாளிலேயும் திருவடி தொழுதல் என்பதை திருக்குடந்தையிலே ஸ்பெஷலாக செய்து வைக்கிறார்கள் அது ரொம்ப அற்புதமான காட்சி பரமபதநாதனாக ஆறாவது ஆழ்வான் நமக்கு காட்சி தருவார் இப்படி தான் வைகுண்டத்தில் ஈட்டிருப்பானோ வீட்டிலிருந்து எவ்வளவு தறிக்கோள் செல்ல என்ற ஆழ்வார் பாடுவது போல் எம்பெருமான் சேஷ வாகனத்தில் ஒரு காலை கீழே வைத்து ஒரு காலை மடித்து போட்டு இன்னொரு கையை ஆதிசேஷம் மீது வைத்து இன்னொரு கையினால் நம்மை பார்த்து அனுகிரகம் பண்ணக்கூடிய காட்சி அவன் பக்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவி இன்னொரு பக்கத்தில் தாயார் இதைத்தான் பதினைந்தாம் சேவை என்று அந்த ஊரிலே பிரபலமாக சொல்வார்கள் ஆழ்வார் திருவடி தோழும் பொழுது கும்பகோணத்தில் பார்க்கக்கூடிய காட்சி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் இருப்பாங்க ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இருப்பார்கள் ஆதிசேஷன் இருப்பார் அங்கே சில பக்தர்கள் பாசுரங்கள் பாடுவார்கள் அர்ச்சகர்கள் பகவானுக்கு பூஜை செய்வார்கள் அர்ச்சகர்களுக்கு துணையாக பரிசாரர்கள் வேண்டிய பொருளை கொண்டு கொடுத்து கொண்டிருப்பார்கள் இந்த பாடுபவர்களுக்கு பகவானுடைய திவ்ய விக்கிரகத்தை நெஞ்சிலே வைத்து இறுத்தி பாடிக்கொண்டிருப்பார்கள் பணிவிடை செய்யக்கூடிய அர்ச்சகர் அர்ச்சனை பண்ணுவார் பரிச்சாரர்கள் என்ன பண்ணுவார்கள் அந்தந்த பூஜைக்கு வேண்டிய பொருளை கொண்டு வருவார்கள் எடுத்துப்போவார்கள் அவர்கள் கவனம் அதில் இருக்கும் ஆனால் அப்படி பரிசரணை செய்து பணிவிடை செய்பவர்கள் பணிவிடைக்கு இடையிலேயும் அவனை கண்டுகளிக்கும்படியாக காட்சி தெரிகிறாள் பிராட்டி கோமலூரி தயார் ஆறாவது ஆழ்வாருடன் இந்த பதினைந்தாம் சேவையிலே அதேபோல அன்பர்களே அங்கே அற்புதமாக பகவானை பாடிக்கொண்டு பகவத்குணத்தை அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு பிராட்டி காட்சி தருகிறார் இப்படி சிலர் பணிவிடை செய்பவர் சிலர் பகவானுடைய குணத்தை அனுபவிப்பவர்கள் பகவானுக்கு பணிவிடை செய்பவர்களை அமரர்கள் என்று ஆழ்வார் பாடுகிறார் பகவானுடைய குணங்களையே அனுபவித்து மௌனமாக தனக்குள்ளேயே அசை போட்டுக்கின்றிருப்பவர்களை முனிவர்கள் என்று ஆழ்வார் குறிப்பிடுகிறார் வைகுந்தத்து அமரரும் முனிவரும் என்று வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய அமரர்கள் பணிவிடையே செய்து கொண்டிருப்பவர்கள் முனிவர்கள் இறைவனுடைய குணங்களையே அனுபவிப்பவர்கள் இப்படிப்பட்ட இருசாராரும் வைகுந்தத் தபரரும் முனிவரும் வியந்தனர் வைகுண்டத்தில் புதுசாக ஜீவாத்மா வந்தால் ஆச்சரியப்படுறாங்களாம் ஏன் ஆச்சரியப்படுறாங்க வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியை இந்த பிரகிருதி மண்டலத்திலேருந்து ஒரு ஆள் வைகுண்டம் வந்திருக்கான் நம்ம லக்கு தான் அது பகவான் நமக்கு செஞ்ச கருணை தான் இப்படி ஒருத்தவன் கிடச்சிருக்கானே எங்கேயோ நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் போகாமல் வைகுண்டமே வந்து சேர்ந்திருக்கானே இது எம்பெருமானுடைய கருணை நம்மிதி பாஞ்சி ஒரு ஆள் நம்ம கூட கொடுத்துருக்கேன் நம்ம கிளப்புக்கு இன்னொரு அங்கத்தினர் கிடச்சிருக்காளே என்று ஆச்சரியப்படுவார்கள் என்று வர்ணிக்கிறார் அப்பேற்பட்ட அமரர்கள் என்று சொல்லக்கூடிய கைங்கரியத்திலேயே ஈடுபட்டபவர்கள் தேவர் ரிஷிகள் அவர்கள் தேவர்கள் ஏன்னா கைங்கிறத்தில் ஈடுபட்டு அதனால் எப்போ பாரு தீவ்யந்தி ரொம்ப ஜொலிக்கிறார்கள் கைங்கரியம் பண்ணுறோன்னா நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் சும்மா இல்லை யூனிஃபார்மோடு வரணும் கோயிலில் பட்டர் கைங்கரிய பரர் அவர்கள்லாம் பார்ப்பதற்கு திருமாலேயே நனைப்பூட்டவர்கள் போல நன்கு ட்ரெஸ் செய்து கொண்டு அந்த கோயிலுக்கு உரியக்கூடிய ஆடையோடு கூட வரணும் அந்த கோயிலில் பணி செய்வர்களுக்கு என்ன சின்னங்கள் இருக்கணும் அதோடு வரணும் இப்போல்லாம் அரசுகள் உதாரணமாக ஆந்திர அரசு சில சட்டங்கள் போட்டிருக்குங்கிறாங்க தெலுங்கானா அரசும் கோயிலில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் கோயிலில் பகவானுக்கு பூஜை பண்ணுபவர்கள் அவர்கள்லாம் பரம்பரையான கலாச்சார கே சிகை அலங்காரத்தோட கலாச்சார ட்ரெஸ்ஸோடு இருக்கணும்னு சொல்கிறாங்க அதை பார்க்கும் பொழுதே நமக்கு ஒரு தெய்வ சாநித்தியம் வரா மாதிரி தோணும் அப்படிப்பட்ட அமரர்கள் பகவானுக்கு பணிவிடை செய்பவர்கள் அதே மாதிரி அங்கே பகவானை தியானம் செய்து கொண்டு பகவத்குணத்தை அனுபவிப்பார்கள் அவர்கள் ரிஷிகள் போன்றவர்கள் இவர்கள் தேவர்கள் தேவரிஷிகள் தேவரிஷின்ன உடனே உங்களுக்கு நாரதர் ஞாபகம் வரும் அவர் நினச்சிக்காதீங்க நாரதர் வைகுண்டத்துக்கு போகல அவர் நம்ம மேலே சுற்றி இருந்தார் இருக்காருங்க நம்மோட நிறைய சுற்றுறார் ஒரு காலத்துக்கு அவர் போவார் பக்தி யோகம் பண்ணுறார் அந்த பக்தி யோகம் நிறைஞ்ச பொழுது வைகுண்டம் போவார் ஆனால் நமக்கு பிரபத்தி என்று ஒன்று சென்றால் இந்த பிறவி நிலையிலேயே வைகுண்டம் போயிடலாம் சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட தேவர் ரிஷிகள் என்றவுடன் நாரதரை போன்றவர்கள் என்று எண்ண வேண்டாம் தேவர்கள் ரிஷிகள் அமரர்கள் முனிவர்கள் என்று ஆழ்வார் பாடினார் சிலர் பணிவிடையிலேயே ஈடுபட்டிருப்பா சிலர் பகவத் குணங்களையே அனுபவிப்பா அதிலேயே விம்மி விம்மி ஆனந்த கண்ணீர் பெருக்குவா அப்பேற்பட்ட அமரர்களும் முனிவர்களும் தேவர்களும் ரிஷிகளும் வணங்கும்படியாக வீற்றிருக்கிறாள் வானூரகத்திலே அன்னை திருக்குடந்தையிலே அத்தியனோதவத்திலே பதினைந்தாம் சேவையிலே காட்சி தருகிறாள் அன்னை இதை நினைவிலே கொள்ளுங்கள் ரிஷயோ தர்சனாத் தீப்தியா தேவாஷாபி சபர்யா வந்தேதி விபாகாட்யேகி லக்ஷ்மீகி தேவரிஷி வந்திதா இதன் விளக்கம் பணிவிடை செய்பவர்கள் அதனாலே மிளிர்பவர்கள் ஆகையினாலே தேவர்கள் அப்பெயர்பட்ட தேவர்களுக்கு சுரர்கள் என்று பெயர் அப்பேர்ப்பட்ட சுரர்களும் ரிஷிகள் இறைவனையே நேரே பார்ப்பது போன்று தியானம் செய்து குணானுபவம் பண்ணுபவர்களும் இப்போ ஏற்பட்ட தேவர்களும் ரிஷிகளும் வைகுந்த தமரரும் முனிவரும் வணங்க வீற்றிருப்பவள் அன்னை எனவே அவளுக்கு தேவரிஷி வந்தியா என்று திருநாம் வைகுண்டத்திலே உள்ள அதே காட்சியை திருக்குடந்தையிலே பதினைந்தாம் சேவையிலே பார்க்கலாம் என்று படம் காண்பிக்கிறோம் இந்த பர்வதநாதன் சேவை என்ற சிறப்பெல்லாம் விசேஷமாக கிடையாது அதனால தான் இந்த பதினைஞ்சாம் சேவை பற்றி இவ்வளோ சொன்னோம் இந்த பதினைந்தாம் சேவை நினைத்து கொள்ளுங்கள் ஜெபித்தால் என்ன ஆகும் பணிவிடை செய்கிற பாங்கும் நமக்கு வரும் அந்த பணிவிடை செய்யும் பொழுது பகவானுடைய குணங்களை அனுபவிக்கக்கூடிய பாங்கும் வரும் அனுபவித்து திருவாராரு பண்ணும் பூஜை ரிச்சுவலாக மெக்கானிக்கலாக பண்ணக்கூடாது அப்படி அனுபவித்து திறமையும் நல்ல குணமும் நமக்கு வருவதற்கு பணிவும் ஸ்ரத்தையும் வருவதற்கு இந்த திருநாமத்தை ஜெபியுங்கள் அன்னை கோமலவல்லி அருள் செய்வாள் தேவ ரிஷி வந்திதா எய் நமஹா நன்றி வணக்கம் thank <laughs>